பிரிக்கணும், இல்லைன்னா இனிமேல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்து ரெண்டு கட்டாக வந்துச்சிங்களா, ஓகே. சப்போஸ் அதிகமாக தான் கட் பண்ணிக்கலாம், இப்போ கட்டாக இருக்குல்ல, ஓகே. இப்போ ஜாயின் பண்ணுறேங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், இப்படி வைங்க. வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு இப்படி மடிச்சிட்டுங்க. மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு, கால் இன்ச்சு 1/4 அளவுக்கு இது தையல் போடுங்க. இது ஸ்ட்ராங் தையல் போட்டுங்க. இது எடுத்துடுவாங்க, பொறுமையாக அந்த இதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமாக இருந்தேன்னா ஒரு அரை இன்ச்சு போதும், அது மடித்து தைச்சிட்டங்க. மடித்து வச்சுட்டு தையல் போட்டுருங்க. அப்பப்போ வர பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ இதை வந்து பைப்பிங் மாரி பண்ணோம். இந்த இதை வந்து இப்படி மெலிசாக வேணுமா மெலிசாக பண்ணலாம், பைப்பிங் நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ நான் மெலிசாக வேணா மெலிசாக பண்ணுறேன், பாருங்கள். ரஃப் அடிச்சுக்குங்க. இப்போ அந்த பிசெல்லாம் உள்ளுக்க வச்சுட்டு நமக்கு என்ன லெவல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டி தச்சுட்டு வரணும் தான். உள்ளுக்கிற பிசெல்லாம் வந்து உள்ளே போயிடும். இது அழகாக இதை வந்து பொறுமையாக இழுக்காமல் நமக்கு ஒரே மாதிரியாக தச்சுட்டு வரணும்.
இந்தமாதிரி மெலிசா பைப்பிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சைட் ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். இப்போ அலோ ப்ளவுஸ் இருக்குங்களா, அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை எடுத்துக்கோங்க. இந்த கை இங்கே என்ன அளவு இருக்கோ அந்த அளவு இங்கே மார்க் பண்ணிங்க. அதேமாரி ஆம் கோலம் இந்த ஆம் கோலம் இருக்குங்களா, இந்த ஆம் கோலம் எடுத்துங்க. இதை வச்சுட்டு கரெக்டாக அந்த இது என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இழுத்து வச்சு அந்த ஷேப்பை மார்க் பண்ணிங்க. அதேமாரி இந்த கொக்கிப்பட்டியா, கொக்கிப்பட்டினா கொக்கிப்பட்டி எடுத்துங்க. கொக்கிப்பட்டினா கொக்கிப்பட்டி மார்க் பண்ணுங்க. அப்போது இந்த ஷேப் வந்துடும். அதேமாரி ஐ பக்கம் ஐ பக்கம் இருக்குல்ல, இந்த ஐ பக்கம் கை எடுத்துக்கோங்க. கை எடுத்து இந்த மார்க்கிங் என்ன மார்க்கிங் வருதோ அந்த மார்க்கிங் பண்ணுங்கள். கை சுற்றல் என்ன வருதோ கை சுற்றல் மார்க் பண்ணிங்க. அப்புறம் இந்த ஆம் கோல் வரும், இந்த ஆம் கோல் என்ன வருதோ அதையும் மார்க் பண்ணிங்க. அதேமாரி ஐப்பட்டி, ஐப்பட்டி என்ன வருதோ ஐப்பட்டியும் மார்க் பண்ணிங்க. இது கரெக்டாக வச்சுட்டு இது எங்கே வருதோ அந்த இடத்து மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஷேப் வேணும் சும்மா டாட் டாட்டாக பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு, இந்த பேக் சைடு மடிச்சிட்டிங்கன்னா அதேமாதிரி பேக் சைடு மாடிங்க. இந்த தையல் எங்கே வருதோ அந்த தையலை மார்க் பண்ணிங்க. இந்த தையல் வருதுல்ல இந்த அதே சேம் தையல் தான் கீழே வரும், கீழே வரும். இப்போ ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள்.
இதேமாரி நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருந்தீங்களா, அந்த மார்க் பிரகாரம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. கை கையே ஆம்கோல் ஆம்கோல் கோக்கி பட்டி கோக்கி பட்டி அதுமாரி மார்க் பண்ணுங்களா, அந்த மார்க் பிரகாரம் இதை க்ளோஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஸ்ட்ராங் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஸ்ட்ராங் தேல் போடுங்க, ஆரம்பிக்க சொல்ல. இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த பாயிண்ட்டு, இது வந்து ஐ பட்டினா ஐ பட்டியுடைய பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட் எங்கே வந்தால் அதை மார்க் பண்ணிங்க. இந்த பாயிண்ட் அதுமாரி பேக்கில் தனியாக இருக்கும் இந்த நமக்கு ப்ளவுஸ் வந்துச்சு. அப்புறம் சைடில் வந்து மூணு தையல் போடுங்களே, அந்த மூணு தையல் போட்டு க்ளோஸ் ஆகிடும். இதேமாரி ரெண்டு பக்கம் மூணு மூணு தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதேமாதிரி நீங்கள் தெரிஞ்சு பாருங்கள், டவுட்னா கேளுங்கள், சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.